வணக்கம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். மீண்டுமாக நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக உங்களை பார்ப்பது காண்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்க வருகிறேன். கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக பின்னலாடை பிரிண்டிங் பின்னலாடை தொழில்துறை நூல் விலை உயர்வு, நூல் தட்டுப்பாடு போன்ற பல்வேறு காரணங்களானே அதனுடைய சீரான வளர்ச்சி பாதிக்கப்படுவது வந்து எல்லாரும் அறிந்த ஒரு உண்மை. நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிற நூல் விலையினாலே, ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலையினாலே, பையர்களிடத்தில் இருந்து நிறைய ஆர்டர்களை பெற முடியாத ஒரு தவிப்பு நிலை இருக்கிறது என்று தொழில்துறையினர் தகவல் கூறுகிறார்கள். இந்த நிலையில் பின்னலாடை தொழில்துறையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நல்ல அனுபவம் நிறைந்தவர், ரைசிங் சங்கத்தினுடைய தலைவர், பின்னலாடை தொழில்துறைக்கு எப்பெல்லாம் பாதிப்புகள்லாம் ஏற்படுகிறதோ நிறைய ஆய்வு செய்து நிறைய ஆய்வு கட்டுரைகளை ஊடகங்கள் மூலமாக தெரிவிக்கிறவர். அந்த வகையில் ரைசிங் சங்கத்தினுடைய தலைவரும் கருணாம்பிகா நெட்பினிசர்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனருமான மதிப்பிற்குரிய அண்ணன் ராமசாமி அவர்களை நாம் சந்திக்க வந்திருக்கிறோம். அவரிடத்தில் இந்த நூல் விலை உயர்வு, நூல் தட்டுப்பாடு இவைகளினால் ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகள் உங்களுடைய பார்வையிலே இதை சரி செய்வது எப்படி, மத்திய மாநில அரசுகள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்விகளோடு அவரை சந்திக்க வந்திருக்கிறோம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு நேரம் ஒதுக்கினதுக்கு, ரொம்ப நன்றி. கடந்த ஒரு 4 மாதங்களாக தொடர்ந்து நூல் விலை உயர்வாக இருக்குது, நூல் கிடைக்கிறதில்ல, நாங்கள் வந்து பையர்கள்ட்ட பதில் சொல்ல முடியல, இவ்வளவு நூல் விலை மாதம் மாதம் அதிகரித்து கொண்டே செல்லக்கூடிய நூல் விலை, முக்கிய மூலப்பொருளான நூலே வந்து ஒரு ஸ்திரத்தன்மையற்ற விலையேற்றத்திலேயே இருக்கிறது அப்படின்ற செய்திகளை அதிகமாக கேள்விப்படுறோம். நிறைய சிறு குறு நிறுவனங்கள் இந்த நூல் விலையேற்றத்தினாலும் பற்றாக்குறையினாலும் நிறைய பாதிப்படைந்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உங்களுடைய பார்வையில் இந்த நிலையை சரி செய்வதற்கு ஏன் இந்த நிலை, இந்த நிலையை சரி செய்வதற்கு தொழில்துறையினர் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ன, மத்திய மாநில அரசுகள் என்ன செய்ய வேண்டும் தொழில்துறைக்கு, அதை பற்றி உங்களுடைய பார்வையில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. முதல்ல திருப்பூர் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் முத்துக்குமார் அவர்களுக்கு, அவர்களுக்கும் அவருடைய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது 4 மாத காலமாக பஞ்சு நூல் விலை அபரிமிதமாக ஏறிவிட்ட காரணத்தினால் பையர்கள் கேட்கும் ரேட்டுக்கு எக்ஸ்போர்ட்டர்கள் செய்து கொடுக்க முடியாமல் இருக்கிறது. ரேட் கட்டுப்படியாகிறது இல்லை. காரணம் என்னவென்றால், 1 கிலோ நூலுக்கு 4 மாதத்துக்கு முன் இருந்ததை விட தற்பொழுது 70 ரூபாய் 80 ரூபாய் வரைக்கும் ஏற்றம் கண்ட ஒரே காரணத்தினால் மட்டுமே. அதற்கு காரணம், நமது சிசிஐ கழகம் மூலியமாக நமது சென்ட்ரல் கவர்மெண்ட் விவசாயிகளுக்கு 1 கிலோ பஞ்சுக்கு கொள்முதல் விலை, அதாவது 1 கிலோவுக்கு 28 ரூபாய் முதல் 30 ரூபாய் முதல் கொண்டு ஏற்றி கொடுத்ததால் மட்டுமே பஞ்சினுடைய விலை 1 கேண்டிக்கு 10,000 ரூபாய் ஏறிவிட்டது. அது 1 கிலோ பஞ்சுக்கு 28 ரூபாய்க்கு வரைக்கும் வருகிறது. மில்காரர்கள் இந்த பஞ்சை வாங்கி நூலாக கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு 40 ரூபா 45 ரூபா 1 கிலோ நூலுக்கு வந்து விலை ஆயிடுது. ஆனால் இவங்க வந்து 80 ரூபா 90 ரூபா ஏற்றி பண்ணுறதுனால இந்த பையரை வந்து இந்த எக்ஸ்போர்ட்டர் வந்து பையர்கள் கேட்கக்கூடிய ரேட்டுக்கு வந்து கட்டுப்படி ஆகாதனால நூலை வாங்கி இந்த தொழில் முடக்கமாகிடுச்சுங்கிறது என் கருத்து. அதே நேரத்தில் நம்ம சிசிஐ கழகம், ஏஐபிசி, டெக்ஸ்டைல் கமிட்டி, தமிழ்நாடு ஜவுளித்துறை அமைப்பு எல்லாம் ஒன்றிணைந்து நம்ம கண்ட்ரியில் நம்ம தமிழ்நாட்டில் ஜவுளித்துறை தொழில் வந்து சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த துறைகளாக அமைக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதே நேரத்தில் சிசிஐ கழகம் வந்து பஞ்சபுர கொள்முதல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவங்க நுகர்வோருக்கு டைரக்டாக சிசிஐ கழகத்துக்கு பஞ்சு வர வர இருப்பு சேர சேர நுகர்வோர்களுக்கு உடனடியாக டெலிவரி கொடுக்கணும். சிசிஐ கழகம் வந்து ஒரு 2,000 மேல் 5,000 மேல் 10,000 மேல் நத்தை விற்கிறாங்க. ஒரு 500 மேல் 1,000 மேல் அப்படின்னாக்கா
விற்க மாட்டேங்கறாங்க உங்களுக்கு ஏனா ஹோல்சேல் அப்படிங்கற பேசிக்ல வந்து சிசிஐ கிளவே வந்து செயல்பட்டுக்கிறதுனால வந்து நுகர்வோர்கள் சிசிஐ கிளகத்தை அணுகி தங்களுக்கு தேவையான பஞ்சுகளை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு அவங்க இருக்கறாங்க ஆகவே அவங்க வந்து எம்என்சி கம்பெனி மாதிரி அதாவது மல்டிநேஷனல் கம்பெனி கார்பரேட்டர்கிட்ட இருந்து தான் பஞ்சம் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து நூல் மில்லுக்காரங்களாம் இருக்கிறதுனால இது மூணு நாள் கை மாறும்போது பஞ்சனுடைய விலை இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுது இப்போது இந்த மாதிரி சிசிஐ வந்து டைரெக்டாக நுகர்வோருக்கு கொடுக்காம எம்என்சி கொடுக்கறதுனால எம்என்சிக்காரங்க வந்து நம்ம நூற்பாளையத்துக்கு கொடுக்கறது விலையை ஹெச்சு பண்ணி கொடுக்கறது மட்டுமல்லாமல் நமது பக்கத்து நாடுகளான வியட்நாமு பங்களாதேஷு சைனா இன்னும் பல கண்டிகளுக்கு அதாவது அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் உள்ள நாடுகளுக்கு நமது பஞ்சை இந்தியாவில் விற்கிறத விட 10 ரூபா எச்சு வச்சத்தை கொடுக்குறாங்க அவங்களும் வாங்குகிறாங்க அவங்க ஏன் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பஞ்சை நூலை இறக்குமதி பண்ணுறதுக்கு வரி கிடையாது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் அவங்க இறக்கிறாங்க அதே மாதிரி ஆலையாக தயார் பண்ணி ஐரோப்பிய கண்டிகளுக்கும் அமெரிக்கா போன்ற இங்கிலாந்து போன்ற கண்டிகளுக்கு அவங்க வந்து விலைக்கு கொடுக்குறாங்க இறக்குற பக்கம் இம்போர்ட்டட் டியூட்டி கிடையாது ஸோ நம்ம நம்ம இந்தியாவில் பருத்தி தயாராகுது நம்மளுக்கு 350 லட்சம் பேல் தயாராகுது 250 லட்சம் பேல் தான் நம்மளுக்கு வந்து மில்லுக்கு ஆடைக்கு ஜவுளித்துறைக்கு தேவையாக இருக்குது 100 லட்சம் பேல் எச்சாக இருந்தும் நம்ம இந்தியாவில் வந்து ஜவுளித்துறை தொழில் வந்து ரொம்ப பாதிக்குது இதுக்கு காரணம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் உள்ள கண்ட்ரிகளுக்கு நமது இந்தியாவிலிருந்து பஞ்சம் வந்து விற்கிறதுக்கு எம்என்சி கம்பெனி மூலிமா ரொம்ப சேல் நடந்துருக்கிற ஒரே காரணம்தான் அதனால தான் நான் சொல்ல வர்றேன் சிசிஐ கழகம் வந்து பஞ்சை நுகர்வோர்களுக்கு அதாவது மில்லுக்காரர்களுக்கே கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது மூலப்பொருளான ரா மெட்டீரியல் பஞ்சை ஒரே ஒரு நடந்த சேல் பில் போடணும் ஒரு 4 கை 5 கை மாதிரி புரோக்கரேஜ் சேல் பில் போடக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை வந்து சிசிஐ கழகம் மூலிமா நம்ம மத்திய மாநில அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் இது ஜவுளித்துறையில் உண்டான சிக்கலை வந்து களைந்து உடனடியாக தீர்வு கண்டால ஒழிய நம்ம இந்தியாவில் ஜவுளித்துறையை சார்ந்த 30 கோடி ஜனங்களும் தமிழ்நாட்டில் மொத்தம் 30 லட்சம் ஜனங்களும் தொழில் சார்ந்தவர்களும் வேலைவாய்ப்பு கொடுக்கணுங்கிற காரணத்தினால இவங்க வாழ்வு நலமாக இருக்குது அதே நேரத்தில் அந்நிய செலாவணி அதிகமாக வந்து நம்ம இந்தியாவும் நல்லா இருக்கும் அதுக்காக வந்து நான் மேற்சொன்ன அமைச்சர்களும் அதிகாரிகளும் இதனுடைய முழு முயற்சியாக எடுத்து எங்களுக்கு தீர்வு கண்டு கொடுக்கணும் அதுக்கு வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஜவுளித்துறை தொழில் சேர்ந்த முன்னோடிகளை ஒன்றிணைத்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தி உடனடியாக தீர்வு காணுங்கிறது என்னுடைய திருப்பூர் கருணாநிதி ராமசாமியினுடைய கோரிக்கை இதை யூடியூப் சேனல் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் சேனல் வாயிலாக என்னுடைய கோரிக்கையை நான் முன்மொழிகிறேன் ஆகவே இந்த தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வெகு விரைவாக மாநில தேர்தல் ரிசல்ட் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு இருக்கக்கூடாது மாநில இன்றைக்கு இந்த ஒரு 5 மாநில தேர்தல் நடக்குது வேறு நாளைக்கு வேறு மாநில தேர்தல் நடக்கு முக்கியமாக நாம் அணுக வேண்டியது வந்து மத்திய அரசை மட்டும்தான் மத்திய அரசை உடனடியாக அணுகி இதுக்கு உண்டான தீர்வு காண ஒரு 25 பேர் 50 பேர் கொண்ட தமிழ்நாட்டில் இருக்கிற குழுக்கள் ஒன்றிணைந்து வேகமாக சென்று அவர்களுடைய கதவை தட்டி காதில் ஒழுக்கி செய்தாலே ஒழிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது என்று நான் இதன் மூலமாக எனது கோரிக்கையை வைக்கிறேன் வணக்கம்